அனைவருக்கும் வணக்கம் விளையாட்டில் தமிழர் சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் சாதித்துக் கொண்டிருக்கும் தமிழர்கள் த நடராஜன் என்பவர் ஓர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆவார் இவர் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் இந்திய கிரிக்கெட் அணிக்காக சர்வதேச அளவில் அறிமுகமானார் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியன் பிரீமியர் லீக் சீசனிலிருந்து சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்காகவும் மற்றும் தமிழக அணிக்காகவும் விளையாடி வருகிறார் இவர் ஒரு இடதுகை மேகப்பந்து வீச்சாளர் ஆவார் நடராஜன் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆவார் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்து வந்த அவர் தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்குள் வந்து அங்கே இருந்து ஐபிஎல் தொடருக்குள்ளும் காலடி எடுத்து வைத்தார் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் தொடரில் தங்கள் அணியில் முதல் போட்டியிலேயே வாய்ப்பு அளித்திருக்கிறார் அந்த அணியின் கேப்டன் டேவிட் வார்னர் இவர் வார்னர் கபடி விளையாட்டில் இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கும் தமிழக கபில் கபடி வீராங்கனை குருசுந்தரி அண்மையில் ஒரு சர்வதேச அளவிலான கபடி தொடரில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ளார் எம்ஃபீல் தமிழ் முடித்து தமிழக வனத்துறையில் பயிற்சி காப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் குருசுந்தரி அண்மையில் நடந்த தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்ற ஒரே தமிழரான குருசுந்தரி பல சவால்களுக்கு இடையில் தொடர்ந்து கபடி விளையாட்டில் கவனம் செலுத்தி வருகிறார் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த மாணவி மாரியம்மாள் மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ள ஒரே தமிழக வீராங்கனை கைத்தொறி தொ கைத்தறி தொழிலாளியின் மகள் பி மாரியம்மாள் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் ஃபிஃபா நடத்தும் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் தமிழக வீராங்கனை எட்டாம் வகுப்பு படிக்கும்போது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் நாமக்கல் மாவட்ட விளையாட்டு விடுதியில் சேர்ந்துள்ளார் தற்போது நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் ஸ்வீடனில் நடைபெற்ற உலகளவிலான பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த தமிழ் பெண் ஆர்த்தி ஆர்த்தி நிதி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஒருவித பழு தூக்குதல் விளையாட்டான பவர் லிப்டிங் மேற்கத்திய நாடுகளில் மிகவும் பிரபலமானது ஸ்குவாட் பெஞ்ச் டெட்லி டெட் லிப்ட் ஆகிய மூன்று கட்டங்களை கொண்ட இந்த விளையாட்டில் ஒட்டுமொத்தமாக அதிக எடையை தூக்குபவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார் சென்னை ஆவடி பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கும் விளையாட்டு வீரர் நந்தினி தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளார் முதல் முறையாக தேசிய அளவிலான கோப்பையை வென்ற தமிழக மகளிர் கால்பந்தாட்ட அணியின் தலைவர்தான் நந்தினி எளிமையான குடும்ப பின்னணி அரசு பள்ளியில் படித்து விளையாட்டு வீரர்களுக்கான அரசு விடுதியில் தங்கி தனது திறமை ஒன்றை மட்டும் துணையாக கொண்டு முன்னேறியுள்ள நந்தினி எட்டாம் வகுப்பு படிக்கும் சமயத்திலிருந்தே கால்பந்தாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் நந்தினியின் அணி இந்த ஆண்டு ஒடிஷாவில் நடந்த தேசிய அளவிலான போட்டியில் முதல் முறையாக வெற்றி பெற்று கோப்பையுடன்